ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க நினைக்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சிக்கா தான் சிக்காவையும் சாதனை பற்றியும் பார்ப்போம் சிக்கா லைக்கு 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 நீ ஏன் இப்படி கெஞ்சுற ஆ திறமை இருக்க யாராவது யாராவது கெஞ்சுவாங்களா சொல்லு உங்களோடய திறமையே அப்போ இல்லைன்னு அர்த்தம் இது உன்னோடய சாகக்களுக்கு புரியலை உன்னோடய சப்போட்டை இருக்குது ஏற்கனவே அறநூறு பேர் போயிட்டாங்க மறுபடியும் கெஞ்சிர கெஞ்சு கொஞ்சிற ஆ சரிய கிடைக்கிட்டு போ நீ பேசாமல் சூர்யா விட்டுட்டு சாதனைகிட்ட போய் சேர்ந்துரு ஓகேவா அவள் தான் இன்றைக்கி நல்ல பஸ்ஸில் நம்பர் ஒன் கேடி கிளாடியாக இருக்கிறா ஔசாரிலையும் ஃபஸ்ட்டு கிளாஸில் அவள் தான் போயிருக்கிறா சுப்பு கூட ரெண்டாவது இடத்துல தள்ளிட்ட என் சாதனா சாதனாக்கு நான் வரேன் என் சாதனா டேஷ ஔசாரி முண்டை உனக்கெல்லாம் வந்து எனத்தை சொல்கிறது ஒன்னெல்லாம் ஆ இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் உன்னோடய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸுங்கிற ம் ஏண்டி உனக்கெல்லாம் இருக்கிறோம் புருஷன்னா இல்லை அவன் எவன் அவன் மானங்கட்டவன் ஆ உன்னை கூட்டி கொடுத்து இந்த மாதிரி பொழைக்கி பொழப்பை நடத்துக்கு நீங்களாம் தூக்கு போட்டு செத்துருங்க நீங்களாம் நீ அவன் குடும்பங்கள்லாம் ஆ திருச்சியில் உட்காந்துக்கிட்டு அந்த பேரை கெடுக்கிறியா ஒருத்தி திருப்பூர் பேரை எடுத்துக்கிட்டு மதுரை ஊர் எடுத்துக்கிட்டு இருக்கா நீ இப்போ திருச்சியில் பிறந்து திருச்சி ஊர் மானத்தையும் பறத்து பறக்க விட்டுக்கிட்டுருக்குற இதில் வந்து உனக்கு வேறு அம்மன் வேஷம் வேறு ஓ மொகரக்கட்டைக்கு ஆ ஓ மொகரக்கட்டையை நீ பார்த்துருக்காடி மூஞ்சியில் ஆ கண்ணி நல்லா இந்த என்னமோ ஆந்தக்கண்ணை மாதிரி வச்சுக்கிட்டு ஆ ஏண்டி உன் நல்லா யாரடி வந்து மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஆம்பளை பசங்களை வந்து கெடுக்கிற மாதிரி உன்னெல்லாம் நல்லா எவண்டி பெற்றுவிட்டான் ஆ உன் ஆற்ற ஒரு நல்ல ஜாதிக்கு பிறந்தவளாக இருந்திருப்பாளா இல்லை உன் அப்பையும் பிறந்திருப்பான் நல்ல நல்லா ஜாதிக்கு ஏண்டி மானங்கட்டவளை உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது நீ என்ன சொல்லுத நீ வந்து சின்ன பிள்ளைங்களாம் உள்ளே போயிடுங்க உள்ளே போன பிறகு எல்லாத்தையும் திறந்து கட்டுறதுக்கா அதான் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறியே அப்புறம் என்ன உனக்கு கேடு ஆ உனக்கெல்லாம் கேடு வர மாட்டேங்குது உனக்கு ஒரு கேடு அந்த சூர்யாவுக்கு ஒரு கேடு அந்த சிக்காவுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது அந்த சாந்தலட்சுமிக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது ஆ மானங்கட்ட முண்டைகளை ஏண்டி உனக்கு தான் ரெண்டு லட்சம் கட்ட சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கள்ல அப்பவும் உனக்கு என்ன அரிப்பு அடங்கள் ஏடி உ கொழுப்பு அடங்கள்லையாடி கொழுப்பெடுத்தவளை சாதனை கொழுப்படுத்தவளை ஆ ஆ என்ன இருக்க உனக்கெல்லாம் ஒரு அம்மன் வேஷம் ஒரு கேடா உனக்கு நான் கேட்குறேன் நீ வந்து பசங்களை படிக்கிற பசங்களை கெடுக்கிற நீயும் சூர்யாவும் அப்புறம் என்னது இந்த நம்ம காலேஜ் பசங்களை கெடுக்கிற உனக்கு என்ன என்ன தெரியுமா நாட்டில் வந்து ஆம்பளை பசங்க பூராவும் பின்னாடியே சுற்றணும் உனக்கு ஒரு மில்லியன் சப்ஸ்க்ரைர் வேணும் வீவர்ஸ் வேணும்னு நினைக்கிற ஆ ரொம்ப தப்பாக போகிற சாதனா இப்போ சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை நடக்குதோ அதுதான் உனக்கு நடக்க போது பாரு என்ன திருச்சியில் பார்க்குற ஆஃபீஸர் எத்தனை பேருமே இவளை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கள் இவ வந்து முழு விபச்சரியாக மாறிட்டாள் இந்த சாதனை போட்டவ இவள் ஆன்லைன்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் இவள் இவளை பார்க்கல பெண்களே அருவருக்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து என்ட கேட்குறாங்க சிஸ்டர் இந்த மாதிரி சாதனை பண்ணுது இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நாங்கள் நம்ம நாங்கள் எங்களோட டார்கெட் எல்லாமே இந்த சிக்கா சூர்யாவில் இருக்கனால இவள் என்ன பண்ணுறா நம்மளாம் யாரும் கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆட்டம் தாங்க முடியலை இவளோட ஆட்டம் ரொம்ப ஒரு ஒரு ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது இந்த அந்த ஒரு நம்ம சொல்கிற அந்த செயல்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த லேடிஸ் விஷயங்களில் இந்த டேஷ் பண்ணுற விஷயம் ரொம்ப ஒரு முகம் ஒரு பெண்ணே பார்க்கல எனக்கே அது ஒரு அறுபது அது தெரியுது அப்போ எத்தனை பெண்களை நீ முகம் சுழிக்க வைக்கிறேன் ஒரு வீடியோ போடுற ஒரு மேக் பண்ணுறனா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீ சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமையல் வேலையை நீ ஒழுங்காக பார்த்தியா பார்க்கல ஏன்னா நீ பண்ணியை குழுப்பட்டி நடுவட்டில் வச்சாலும் அது பண்ணி எதை திங்க போகும் பீ திங்க தான் போகும் அந்த பீ வேலையை தான் இப்போ நீ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சமையல்னு சொல்லி வந்துட்டு அந்த மீடியாவில் நீ என்னென்ன கேடலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சமையல் வேலையை விட்டுட்டு லைவுங்கிற பேரில் வாங்க 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 ஏன் ஓ அதை காட்டி இதை காட்டுன்னு வைக்கலாமல் நீ கேட்ரி மானங்கட்டவில்லை உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதை கூட நீ நினச்சி பார்க்க மாட்டியா ஆ வெக்க இல்லாமல் உன் பொம்பளை பிள்ளைங்கள வேற வந்து நீ வந்து டிவியில் வந்து கா இது உன்னோட இதில் வந்து நீ போட்டு விட்ற காட்டுற உன்ன கூப்பிட்ற வேணா நாளைக்கு அதையும் தான் கூப்பிடுவேன் ஆ வெக்க இல்லாமல் வாங்க வாங்க வாங்கன்னு காட்டுறியே நீ எல்லாம் ஏண்டி உனக்கு ஐம்பது வயசு கிழட்டு முண்டை மூதி நீனு ஆ நீ எல்லாம் நாட்டில் வாழன்னு எவண்டி அழுதான் ஆ உன்னை எவனோ உன் உன்னோட உன்னோட ஆள் மனசில் எவனோ நீ இன்னும் சிலுக்குன்னு சொல்லி வச்சுருக்கான் நம்ம ஏன் அது எவன் சொன்னான்னு எனக்கும் தெரியும் கே கே கத்துவானே அந்த காக்காப்பாயை தானே ம் நிறைய பேர் சொல்லி அவனையும் அவனோட சேனலையும் சொல்லியிருக்கான் அவன் சொன்னானா என்னன்னு நமக்கு தெரியாது அவனே ஒரு உனக்காக ஒரு வீடியோலாம் போட்டிருக்கிறான் ஏன்டி நீ சிலுக்க அடி நீனு ஆ ஐயோ அய்யோ அது சீக்காளிக்கு சுழுக்கு வந்த பாடி மாதிரி இருக்கே அடி நீனு சூர்யா ஒரு தீஞ்ச கறி நீ வந்து என்னது அது என்னமோ சொல்லுவாங்களே காட்டு பண்ணி அலையும் பருத்தியமாக காண்டா மிருகம் ஆ அது மாதிரி அலையிறியாடி உன் ஏன்டி நீ தான் வந்து சினிமாவில் ஒரு படம் நடிக்க போகிறே இல்லை அங்கே போ இதுக்குன்னு படம் எடுக்கிற டைரக்டர் இருக்காங்க அதில் போ அதில் போனேன்னா உனக்கு நிறையா வருமானம் வரும் அது அந்த படம் பார்க்குறமே பார்ப்போம் பார்க்காத விட்டுட்டு போயிடுவான் இதில் நீ வந்தேன்னா பார்க்க கூட பார்த்து கெட்டு போயிடுவாங்கடி ம் கெட்டு போக முன்னால் வந்து குடும்பத்தை வாழ வைக்கட்டாலும் பரவாயில்ல பிற குடும்பத்தை கெடுக்காதீங்க என்ன நீ வாழ்ந்தால் போதும் நினைக்காத மக்களுக்கு உன்னால் முடிஞ்ச நல்லது செய் இல்லை ஏன்னா மீடியா விட்டு போ வேறு விஷயங்கள பண்ணு ஒதுங்காட்ட கூட பரவாயில்ல உன்னால் முடிஞ்ச சமையலோ பிச்சை அடிக்கியோ கொஞ்சம் சாக்கு தூணியை போட்டு ஆடுனீங்களா அது மாதிரி ஆடு என்ன ஏதோ ஒன்று பண்ணி தொலை இந்த செங்கல்லாம் சுமந்தி அது மாதிரி எதாவது பண்ணு என்ன பசங்களை கெடுக்காத ம் உன்னோடய வீடியோக்கள் இனிமேல் நான் வந்து நிறைய இறக்குவேன் நீ ஏதாவது பேசு நீ நான் நிஜமாக உன்னையும் கொண்டே நான் சைபர் கிராமில் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டுருக்குறேன் நீலாம் ஒரு பொம்பளையே கிடையாது நீ ஒரு பெண் வறுக்கத்துக்கே ஒரு பிறப்பு நீ சாதனா சூர்யா தான் அப்படின்னா நீ அவளுக்கு மேலே மிஞ்சிட்டி அடி ஏன் மானங்கட்டை சிரிக்கி மானங்கட்டை உனக்கெல்லாம் மானம் மரியாதை உனக்கெல்லாம் எதுக்கு துணிமணி போட்டுக்கு நீ அலையுத கதவை சாத்திக்கிட்டு சேலை கட்டுற ஏண்டி கதவை ஏண்டி சாத்துற உலகமே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு இதில் கதவு கூதிய போய் சாத்துறானா ஏண்டி அறிவு கட்ட குக்க நீ சோறு தானே சாப்பிட்ற சோற்ற சாப்பிட்ட அதில் மலத்து திங்கிலேயே மானங்கட்ட சாதனை வாயவே திறக்க மாட்டா அவள் காரியக்காரியும் உண்டாவா இந்த காரியகரம் உண்டே எல்லோரும் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸு சின்ன பசங்க யாராக இருந்தாலும் சரி இவளை பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா கெட்டு குட்டிச்சவராக போயிடுவீங்க உன் குடும்பமே நாசமாக போயிடும் இவா வாழ்வா எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கி விட்டுருவா அதனால் அந்த சாதனை வீடியோ பார்க்காதீங்க இவளுக்கு ஒரு சாமி வேஷம் வேறு இவளுக்கு ஏண்டி உனக்கு உனக்கு சாமியே பேரே கெடுக்கிறேடி அவ தான் ஒருத்தி அன்னப்பூரின்னு ஒருத்தி கெடுத்துக்கிட்டு அழையுதா ம் அவள் வேஷம் போட்டுட்டு நீ கெடுத்துக்கிட்டு அழையுறேடி ஆ அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா அந்த பேரை சொல்லக்கூட உங்களுக்குலாம் தகுதி கிடையாது ஆ சாமிங்கிற பேரையே சொல்லாதீங்க நீங்கள்லாம் ஆ சாமிக்குள்ளே மரியாதையாக போச்சு நீலாம் அதை உடுத்திக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை வாயில் போட்டுக்கிட்டு என்னடி சீனை போடுற ஏண்டி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா மக்களை வந்து தூ இதில் தூண்டி விடுறதுக்கு ஒரு 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 வரமுறையே கிடையாது அவங்களுக்கெல்லாம் ஆ உங்களோட செயலை பார்த்தாலே டேஷ் முண்டங்கிறது கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரியுது ம் உங்களுக்கெல்லாம் எத்தனை சேனல் வச்சு கழுவி 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 உன் வாயில் ஊற்றுனாலும் சரி உன் புருஷன் வாயில் உன் பிள்ளைங்க வாயில் ஊற்றுனாலும் சரி நீங்களாம் அடங்கவே மாட்டிங்க ஏன்னா நீங்களாம் அதுக்குன்னே பிறந்த ஜென்மம் மாதிரி அலையிறீங்கடி என்ன பிறப்புங்களோ இதுங்களெலாம் சரி மக்களை இவளை பற்றி வீடியோ வந்து நான் வந்து இனி இனி வர வேறு அடுத்த வீடியோவில் நான் இறக்கி விட்றேன் இவளை பாருங்கள் பார்த்துட்டு இவளை வந்து வசங்க பார்க்காதீங்க பெண்கள் பார்க்காதீங்க அந்த அளவுக்கு இவளோட வீடியோ ஆடியோல்லாம் மோசமாக இருக்குது இன்ஸ்டாகிராம் போகாதீங்க இவள் அடுத்த சூர்யாவுக்கு இவள் அக்கா அவள் தங்கச்சி இவள் அக்கா மானங்கட்டை சிரிக்கி மானங்கட்டை மூதேவி இவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் என்னோட பதிவு போடுறேன் ஓகே பாய் பை டட்டா டட்டா